எதிர்த்து அரசு கைவிடக் கோரி ஏறக்குறைய 264 நாட்களாக 13 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்து மாலை நேரங்களில் போராடி கொண்டு வருகிறோம். பல்வேறு போராட்டங்கள் மூலமாக அரசிற்கு இந்த திட்டத்தை கைவிடக் கோரி நாங்கள் போராட்டத்தை நடத்தி அரசின் கவனத்தை ஈர்த்தாலும் கூட சில நேரங்களில் பேச்சுவார்த்தையின் போது அமைச்சர் பெருமக்கள் கள ஆய்வு செய்து நீர் மேலாண்மை பொருளாதாரம் போன்றவற்றை எல்லாம் கள ஆய்வு செய்துதான் அரசு ஒரு முடிவெடுக்கும் என்று சொல்லி இருந்தாலும் கூட அவ்வப்போது திடீர் திடீர் என்று அமைச்சர் பெருமக்களும் மற்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இந்த விமான நிலைய திட்டத்தை பற்றி சில நேரங்களில் கருத்துக்களை சொல்கிறார்கள். இதை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் சட்டமன்ற கூட்டத்தொடரில் மரியாதைக்குரிய திருபெரும்புந்தூர் எம்எல்ஏ செல்லுப்பிரதக அவர்கள் ஏகனாபுரம் கிராமத்திற்கு ஒரு கட்டிடத்தை கேட்டபொழுது மரியாதைக்குரிய வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் விமான நிலைய திட்டத்துக்குள் போகும் அந்த ஊருக்கு கட்டிடம் எதற்கு என்று கேட்டார். அந்த நேரத்தில் கண்டனத்தை பதிவு செய்து பள்ளிக்கூடத்திற்கு பள்ளி மாணவர்களை அனுப்பாமல் புறக்கணித்து ஒரு போராட்டத்தை நடத்தினோம். மீண்டும் முதல்வர் அவர்கள் மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் மீனம்பாக்கம் விமான நிலையத்தினுடைய விரிவாக்க அந்த திட்டம் துவக்க விழாவில் பிரதமர் பாரத பிரதமர் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் நமது தமிழக முதல்வர்கள் பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிதி ஒதுக்குங்கள் என்று கேட்கிறார். விமான நிலைய திட்டத்தை பற்றி மக்கள் பாதிக்காத அளவுக்கு நிச்சயமாக பரிசீலித்து மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் என்று ஒரு நேரத்தில் அரசு ஒரு பக்கமாக சொல்லிக்கொண்டே இந்த விமான திட்டத்தை முன்னெடுப்பு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் நிதி கேட்டார் என்ற அந்த விஷயம் மக்களுடைய மனதில் மிக பாதிப்பை உள்ளாக்கியது. அதற்கு கண்டனம் தெரிவிப்பதற்காக தான் இன்று 264வது நாளாக இங்க மக்கள் பிச்சை எடுத்து அதாவது மொட்டை எடுத்து திருவோடு ஏந்தி பட்டை நாமம் போட்டு பிச்சை எடுக்கும் அந்த பிச்சை எடுக்கும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மக்கள் பெண்கள் ஒப்பாரி வைத்து இந்த அழும் போராட்டத்தை நடத்தி இங்கு செய்தியாளர் மூலமாக இந்த தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்க்க இந்த போராட்டத்தை நாங்கள் கண்டன போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக மத்திய மாநில அரசு திட்டத்தை நிச்சயமாக கைவிடும். கைவிடும் வரை நாங்கள் போராடும், தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். முதல்வர் அவர்கள் வேளாண்மை மண்டலம் பாதிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் எப்படி அந்த என்எல்சி பணிகளுக்காக நிலையெடுப்பை நாங்கள் டெல்டா பகுதியிலே கைவிட்டார்களோ சுரங்க பணிகளை நாங்கள் நிறுத்துவோம் கைவிட்டோம் என்று அறிவித்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை திருபெரும்புந்தூர் ஒன்றியத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேளாண் மண்டலமாக நிகழக்கூடிய வேளாண் மண்டலமாக திகழக்கூடிய இந்த பகுதியை இந்த திட்டத்திலிருந்து விடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.